தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடுகளில் ஊறி போன விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டானது ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாலாம் ஆண்டு முதல் நாள் தொடங்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் நேற்றைய பொழுது மதுரை மாவட்டம் அமனியாபுரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இன்று மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் அதிகாலை 7 மணிக்கு மிக சரியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான உறுதிமொழி ஏற்பு என்பது தற்சமயம் நிறைவு பெற்றிருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர் தலைமையில். அதே சமயம் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் தற்சமயம் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழிகளை ஏற்றிருக்கின்றனர். அந்த உறுதிமொழியை பொறுத்த வரையில் ஜல்லிக்கட்டு சாலைகளை நாங்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்த மாட்டோம், வால் சொம்பு போன்றவற்றை தொட்டு சேதப்படுத்த மாட்டோம் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை ஏற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. அதே சமயம் ஜல்லிக்கட்டு போட்டியானது 7 மணிக்கு தொடங்குகிற பட்சத்தில் 5 மணிக்கு நிறைவு பெறும் என விளாட்டுறை கமிட்டியினர் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1000 காளைகள் வலைதளத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு 1000 காளைகளும் இங்கே பங்கு பெற இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் வலைதளத்தின் மூலமாக 700 பேர் பதிவு செய்யப்பட்டனர். அந்த 700 பேரும் தற்சமயம் பங்கு பெறுவார்கள். அதாவது மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் சுற்றுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 பேர் வீதம் 700 பேர் பங்கு பெறுவார்கள். ஒவ்வொரு சுற்றும் கிட்டத்தட்ட தலா 1 மணி நேரத்துக்கு மிகையாமல் நடைபெறும் என்பது இங்கே கூறி வருகிறார்கள். 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு சுற்றுக்கும் மாடுபிடி வீரர்கள் பங்கு பெறுவார்கள். சிறந்த முறையில் விளையாடக்கூடிய மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் அடுத்தடுத்த வாய்ப்பு என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் பரிசுப் பொருட்களை பார்த்தமானால் ஏராளமான பரிசுப் பொருட்கள் இங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. சிறந்த காளையாக விளையாடக்கூடிய அந்த காளையினுடைய உரிமையாளருக்கு ஒரு கார் என்பது பரிசாக வழங்கப்படவிருக்கிறது. அதே சமயம் சிறந்த மாடுபிடி வீரராக இருக்கக்கூடியவருக்கும் கார் என்பது பரிசாக வழங்கப்படுகிறது. 2ம் பரிசுக்கு 2 சக்கர வாகனம் என்பது பரிசாக வழங்கப்படவிருக்கிறது. அதே போல பரிசுப் பொருட்களை நாம் பார்த்தமானால் கிட்டத்தட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்டா, மிக்சி, ஃபேன், கட்டில், வீரோ உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள், அதாவது சீர்வரிசை தருவது போல பல்வேறு பரிசுப் பொருட்கள் என்பது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கட்டுப்பாடுகள் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் அவர்கள் இருந்தாக வேண்டும். அவர்களுக்கு காயத்தினுடைய சுவடு என்பது இருந்துவிடக்கூடாது. அதே போல மது அறிந்துவிட்டு மைதானத்திற்குள் வருகிற பட்சத்தில் உடனடியாக அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் உத்தரவு இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் சாலைகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் என்பது இருக்க வேண்டும். அதே போல 4 பற்கள் என்பது முளைத்திருக்க வேண்டும். காளைகளுடைய கொம்புகள் என்பது எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்துவிடக்கூடாது. காளைகளின் கிரீடங்களின் மஞ்சள் பொடி, ஜிடினா உள்ளிட்ட எந்தவித பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடத்துபவர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற முடியும். நேற்றைய பொழுது பார்த்தமானால் மாடுபிடி வீரரை பொறுத்தவரையில் ஒருவர் மது அறிந்திருந்தார் என்ற காரணத்தினால் ஜல்லிக்கட்டு மைதானத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அதே சமயம் காளைகளை பொறுத்தவரையில் உடல் தகுதி இல்லை என்ற காரணத்தினால் 10க்கும் மேற்பட்ட காளைகளும் அங்கே வெளியேற்றப்பட்டிருந்தது. இந்த முறை மிக சரியாக 7 மணிக்கு இன்னும் சில நிமிடத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவிருக்கிறது. முதன் முதலாக கிராமத்து காளை அவிழ்த்து விடப்படக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கிராமத்து காளைகளை அவிழ்த்து விடுகிற பொழுது எந்த ஒரு மாடுபிடி வீரனும் அதை தொடமாட்டான். ஏனென்று சொன்னால் அது சம்பிரதாயமாக பல ஆண்டுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வேண்டும் என்று பீட்டா அமைப்பானது ஒரு முறை போர்க்குடி தூக்கிய பொழுது தமிழக மக்கள் அனைவரும் விழுந்து எழுந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியதை நாம் அறிந்தது. அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக மாற்றியது மாணவ மாணவிகளுடைய பங்கு என்பது பெருமளவு இருக்கிறது. அந்த மாணவ மாணவிகளுக்கு இங்கே தனிமாடம் என்று அமைக்கப்பட்டு அவர்களிடம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து ரசிக்கும் என்னும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தடுப்பு வேலி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு முறைக்கு 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்ப்பதற்கான வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதோ இந்த வீரமிகு மண்ணில் இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்குவதற்கு வீரமிக்க இளைஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. தொடங்கிவிட்டது ஜல்லிக்கட்டு என்று சொல்லலாம். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று மதுரை அவனியாபுரத்தில் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று பாலமேட்டில் நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நிமிடத்தில் அந்த போட்டியான தொடங்க உள்ளது. வீரர்களின் உறுதிமொழி ஏற்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் 1000 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். நேற்றைய போட்டியைப் போலவே இன்றைய போட்டியிலும் அதிக காளைகளை அடக்குபவர்களுக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுபிடியின் உரிமையாளர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதை தவிர்த்து மாடுகளை அடக்குகின்ற காளையர்களுக்கும்
பிடிபடாத காளையின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் காத்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தற்பொழுது அமைச்சர் மூர்த்தி இந்த போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். அந்த நிலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலில் கோவில் காளைகள், அதன் பிறகாக தொடர்ச்சியாக மாடுகள் அவிழ்த்து விடப்படும். அந்த காளைகளை அடக்குவதற்காக அங்கு அணிதிரண்டு காளையர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அமைச்சர் மூர்த்தி தற்பொழுது பாலமேடு நடைபெறக்கூடிய இந்த போட்டியை கொடியசைத்து தொடக்கி வைத்துள்ளார். இப்போது பாலம் எடுக்கிற பொது மகேஸ்வரி மாடு நடத்தி கொண்டு கோயில்கள் அவுத்து